நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து உலக குரங்குகள் தினம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த நாளில் குரங்குகளை பற்றி ஒரு சிறிய பதிவை நண்பர்களோடு பகிர விரும்புகிறேன். குரங்குகள் வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்த உயர் பாலூட்டிகளின் வகையினை சார்ந்தது. குரங்குகளை வந்து ரெண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து புது உலக உயர் பாலூட்டிகள், அவை வந்து தென் மற்றும் மத்திய அமெரிக்கா பகுதியை சேர்ந்தவை. இன்னொரு வகை வந்து பழைய உலக உயர் பாலூட்டிகள் அப்படின்றாங்க, அது ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா பகுதியை சேர்ந்தவை. கிட்டத்தட்ட குரங்கு வகையில் 260 குரங்கு வகைகளுக்கு மேலே உள்ளது. இந்த புது உலக உயர் பாலூட்டிகளுக்கு வால் இருக்கும், அதனை தொங்குவதற்கும் பொருட்களை பிடிப்பதற்கும் பயன்படுத்துகின்றன. குரங்குகளை பற்றி நமக்கு நல்லா தெரியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை கடவுளாக வணங்குறவங்களும் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மேலை நாடுகளில் கூட பல நாடுகளில் குரங்குகளை வணங்கும் பழக்கம் இருக்கிறது. நமக்கு சில நேரங்களில் இந்த கோவில் அல்லது பொது இடங்களில் குரங்கை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அது மேலே குதிக்கும், குதித்து கையில் இருக்கிறத பிடுங்கிட்டு போயிடும், பிராண்டி விட்டுரும், கடிச்சிடும்ன்ற பயம் இருக்கும். ஆனால் அதை கடந்து கொஞ்சம் நேரம் அவைகளை வந்து நம்ம உற்று பார்த்தோம்னா அவங்களோட சுறுசுறுப்பு, அவங்களோட தாவுதல், அது போகிற ஃபாஸ்ட், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்மை அறியாமல் அவைகள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுவிடும். அப்படி ஒரு அற்புதமான உயிரினம் இந்த குரங்குகள். எனது வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பெரிய நல்வாய்ப்பை எனக்கு வழங்கியுள்ளது. அது என்னன்னு பார்த்தோம்னா சில நேரம் எனக்கு அழைப்பு வரும். அப்புறம் ஒரு நரிக்குறவர் வந்து செயின் போட்டு ஒரு சின்ன குரங்கை கூட்டு போகிறாரு அப்படின்லாம். அந்த தருணங்களில் அவைகள் என்னால் மீட்கப்பட்டு சில காலங்கள் என்னோட இருந்திருக்கிறது. அப்புறம் அது பெருசாக வளர்ந்து அதுக்கேற்ற இடத்துக்கு அது புலம்பெயர்ந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இருக்கும் காலம் வரை அது என்னோடும் என் பிள்ளைகளோடும் என் மனைவியோடும் பழகியதை வந்து என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு பேரன்பை நம்மக்கிட்ட காட்டும். அப்போ தான் தோணும், இந்த விலங்கினங்களை நம்ம ரொம்ப தூரமாக வச்சுட்டோமோ, இதன் மீது தேவையில்லாத அச்சம்லாம் கொண்டு ஒரு மாதிரி பிரிஞ்சிருக்கிறோமோலாம் கூட மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் வரும். அவ்வளோ பெரிய அன்பை நம்ம மேலே செலுத்தும். அந்த பதிவை நண்பர்களோடு பகிர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து குரங்குகளில் ஒரு அதிசயமான ஒரு செய்தி என்னென்னா, குரங்குகளோட இயற்கை மரணத்தை யாருமே பார்க்க முடியாது. ஏதாவது விபத்தில் இறந்துருந்தால் தான் நம்ம பார்வையில் படுமே ஒழிய, அதோட இயற்கை மரணத்தை அவர்களே நிர்ணயித்து எங்கேயோ ஒதுக்குப்புறமாக ஒதுங்கிடும். அந்த இறந்து போன குரங்கை வந்து இயற்கையாக இறந்து போன குரங்கை யாருமே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு அதிசயமான செய்தியாக இருக்குது. இன்னும் குரங்குகளை பற்றி நிறைய செய்திகள் இருக்கிறது, அதை பின்வரும் பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு குரங்குகளின் தினம் என்பதால் ஒரு சிறிய பதிவை நண்பர்களோடு பகிர்கிறேன். நன்றி, வணக்கம்.